வாயில காத்தடிக்கிறது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா அகாரோட ப்ரெஷர் இது, அது தாடா இருக்கா? நான் இதுக்கு ஒரு டீடைல்டு ரிவ்யூ எடுத்து போட்டிருந்தேன். அகாரோட அந்த ஏர் ப்ளோவரா அது. இதோட லிங்க் உங்களுக்கு கீழே இருக்குன்னா. இது கிளீனிங்க்கு இந்த மாதிரி இதுக்கெல்லாம் அடிக்கிறதுக்கெல்லாம் செம்ம வசதி. ஸ்விம்மிங் பூலில் காத்தடிக்கிறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சண்டே லஞ்சு ஷேர் பண்ணிடுறேன். பீன்ஸ் பைத்தங்க லாங் பீன்ஸ் இருக்குல்ல, அதை வச்சு துவரேன். எல்லாருமே சாப்பிட்டாச்சு, ஸோ லெஃப்ட் ஓவர் தான் இது. நான் இப்போ தான் லஞ்சு சாப்பிட போகிறேன். இது வந்து வாழைக்காய் பொரியல், இன்னைக்கு வெஜிடேரியன் தான். இது வந்து இஞ்சி பச்சடி. இந்த ரெசிபி நான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேனான்னு தெரியல. இது எங்கள் அம்மாவோட இஞ்சி பச்சடி. ஒரு நாள் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். இந்த மாங்காயெல்லாம் போட்டு வைப்பாங்க, அதுக்கப்புறம் பருப்பு குழம்பு, நல்ல தக்காளி ரசம், அதுக்கப்புறம் ரைஸ். ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு லஞ்சு. ஸோ இங்கே வந்து பொதிகை சாரல் அப்படிங்கிற மேகசீனில் வந்து என்னோட ஸ்டோரி வந்து ஃபீச்சர் ஆயிருக்கு. ஸோ இங்கே பாருங்க, கவர் இதே இந்த ஃபோட்டோ. ஃபோட்டோஸ் கொஞ்சம் எடுக்கணும். ஆக்சுவலி என்கிட்ட ஃபோட்டோஸே கிடையாது, நான் என்னோட ஃபோட்டோஸு. ஸோ இதில் இருக்கு பாருங்க, இதுல இருந்து என்னோட ஆர்டிக்கிள் ஸ்டோரி, என்னோட எல்லாமே பழைய போட்டோஸ் தான் இது ஃபுல்லாட்டு. ஸோ இது இந்த போட்டோஸ் எல்லாமே நான் வந்து என்னோட குக்கிங் இதுக்கு வந்து குக்கிங் குக் புக் வந்து எழுதும் போது உள்ள போட்டோ ஷூட்ல எடுத்த போட்டோஸ் தான். ஸோ இந்த புக்ஸ்க்கு வந்து நீங்கள் யாராவது ரீட் பண்ணீங்கன்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ மகா குட்டி எனக்கு பண்ணியிருக்கிறத பாருங்க. ஆக்சுவலி அவளோட ஸ்பாட் டைப். அவள் வந்து அவள் பக்கத்தில் ஒரு டேபிளில் ஸ்நாக்ஸ் இருக்குது, தண்ணி வச்சுருக்கு, அவளுக்கு புக்ஸ் வச்சுருக்கா, அவள் ரிலாக்ஸாக உட்காந்து படிச்சிட்ருக்கா, அண்ட் அவளுக்கு காலில் வந்து ஸ்பா வந்து பண்ணிகிட்ருக்கா. எப்படி ஃபீல் பண்ணுறீங்க மேடம்? உங்களுக்கு ஏதாவது தேவைகள் இருக்கா இல்லைங்களா? ஓகே, ரிலாக்ஸாக இருங்க. எஸ் மொத எங்கே போகிறோம்? மகாமகி ஹாய் சொல்லுங்க. ஸோ சண்டே ஷாப்பிங் மகி தானோ? மகி ஹலோ. ஸோ சண்டே ஷாப்பிங்க்கு கிளம்பியாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இப்போ வந்து சதீஷ் பார்த்தீங்கன்னா என்னோட ஃபுட் டூ கார்டன், அதனால இப்போ வந்து அவங்களுக்கு வந்து ஃப்ளவர்ஸ் செடி வந்து வாங்கணுமா, அதுக்கு வேண்டி போயிட்டுருக்கோம். அங்கே முடிச்சுட்டு, ஆமாம், ஃப்ளவரிங் பிளான்ஸ். ஸோ அங்கே முடிச்சுட்டு ரிலையன்ஸில் போயிட்டு க்ரோசரிஸ் கொஞ்சம் வாங்கணும். அதுதான் இன்னைக்கு சண்டே பிளான். ஓகே, சண்டே விட்டோன்னா வீக் வந்து ரொம்ப பிஸியாக போகும். எங்கிட்ட வந்து பேசிக் க்ரோசரிஸே தீர்ந்தாச்சு, கோதுமை மாவு அந்த மாதிரி ஐட்டம். அதனால் கண்டிப்பாக அதை வாங்க போகணும். அதனால் கிளம்பி போயிட்டுருக்கோம். இன்னைக்கு நைட்டு பிளான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பார்பிக்யூ. முன்னங்கை நார்மல், இது பாய், இது ஒரு பாய் ஓட ஹேண்ட் நல்லல, இது गर्ल्स ஓட ஹேண்ட். ஒழுங்கா காணியோ ஹேண்ட், முத கண்ணத்துல வைங்க. இப்படி காணிக்க கூடாது, இந்த மாதிரி நெயில் எல்லாம் நீங்க இந்த மாதிரி கண்ணத்துல வச்சு தான் காணிக்கணும். கரெக்ட். எஸ் நான் கொரியால இருந்து வந்தா அவளுக்குல இந்த கடைசி நான் யாங்குல வச்சது. என்ன சொல்லுவா?
ட்ரிங்க்ஸே பிடிக்காது எனக்கு. கைப்பாடு மூணு ட்ரிங்க்ஸ், இன்னும் ஒன்று உண்டு அதுக்காக. ஒவ்வொருத்தவங்களும் வந்து ட்ரெஸ் ஷாப்பிங்க, அதுக்கப்புறம் வந்து ஜுவல்லரி ஷாப்பிங்க, அந்த மாதிரி ஐட்டம் பண்ணுவீங்க. நான் க்ரோசரி, அதுவும் மெயினாக அடுத்த இன்டர்நேஷ்னல் குசினோட இன்க்ரீடியன்ட் ஷாப்பிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ட்ரிப்பு எங்கேயாவது போனால் கூட நான் ஃபஸ்ட் கண்டிப்பாக விசிட் பண்ணக்கூடிய ஒரு இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள க்ரோசரி ஸ்டோர் தான். அங்கே போயிட்டு எனக்கு இன்க்ரீடியன்ட்ஸ் வாங்க பிடிக்கும். ஸோ நான் இந்த வாட்டி வந்து குக் புக்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரீட் பண்ண ஆரம்பித்தேன்னு சொன்னேன் தெரியுமா, அதில் வந்து நிறைய தாய் அதுக்கப்புறம் சைனீஸ் டிஷ்ஷஸ் எல்லாம் ரீட் பண்ணும்போது நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து போட்டிருந்தாங்க. ஆக்சுவலி நான் வந்து அந்த ரெசிபி ட்ரை பண்ணாலுமே அதுக்கு ஆல்டர்னேட்டான இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுவேன். பட் இந்த வாட்டி நினச்சேன் சரி ஓகே நம்ம அதோட ரெசிபி அந்த இன்க்ரீடியண்ட்டே ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில இன்க்ரீடியன்ட்ஸ் எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சுங்க. இது எல்லாமே நான் அமேசானில் தான் வாங்கினேன். ஸோ என்ன சொல்ல, எல்லா நாட்டு இன்க்ரீடியன்ஸும் இப்போ அமேசானில் ஈஸியாக கிடைக்குது. அது எனக்கு பயங்கர ஆச்சரியமாக இருந்துச்சு. ஸோ அதில் ஃபஸ்ட்டு நான் வாங்கினது வந்து இது வந்து என்னென்னா ஷாசிங் வைன் அப்படி சொல்லுவாங்க தெரியுமா. ஸோ அது வந்து ஒரு சைனீஸ் வினிகர் மாதிரி உள்ளது. இது வந்து சைனீஸ் குசீனில் யூஸ் பண்ணுவாங்க ஷாசிங் வைன். இது வந்து குக்கிங்க்கு யூஸ் பண்ணக்கூடியது. ஸோ அது ஒரு பாட்டில். அதுக்கப்புறம் இந்த சாஸோட பேர் நான் வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ண போகிறதில்ல. இது இது வந்து பர்கருக்கெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். அது ஒரு நல்ல ஒரு ஸ்வீட்டு சோய் சாஸ் எல்லாமே கலந்த ஒரு டேஸ்ட்டு மாதிரி இருக்கும். நல்ல ஒரு ஸ்மோக்கினஸ்ஸும் கொடுக்கும். இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கோந்து கட்டிடறான்னு. ஸோ இது வந்து லட்டு பண்ணுறதுக்கு வாங்கினேன் குழந்தைங்களுக்கு. அவ்வளோ ஹெல்த்தியான ஒரு லட்டு. இது பண்ணும்போது நான் உங்களுக்கு வீடியோ எடுக்கிறேன். அடுத்து பாஸ்தாவில் இது வந்து ரெகுலர் லசானியா ஷீட்ஸ் ஒன்று. அதுக்கப்புறம் நான் வெரைட்டியாக யூஸ் பண்ணணும்னு நினச்ச ஒரு பாஸ்தா வந்து இதுதான் கனிலோனி ஷேப். ஸோ சின்ன சின்ன அந்த இது மாதிரி ரோல் மாதிரி இருக்கும், உள்ளே நம்ம ஸ்டஃப் பண்ணி பேக் பண்ணும். இது வந்து ரெண்டு பேக்காக தான் நீங்கள் வாங்க முடியும். நான் இந்த ரெசிபி பண்ணும்போதும் நான் உங்களுக்கு வீடியோ எடுக்கிறேன். அடுத்து ஈவன் தோ நம்ம இந்த தாய் ரெட் கறி அண்ட் க்ரீன் கறி பேஸ்ட் வந்து நம்மளே பண்ணலாம், பட் ஒவ்வொரு வாட்டியும் எனக்கு இந்த ராமனுக்கு சூப்புக்கு அதுக்கெல்லாம் எனக்கு இந்த ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்குமா. ஒவ்வொரு வாட்டியும் அந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் கேதர் பண்ணி அரைச்சி பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதனால் இந்த தாய் ரெட் கறி பேஸ்ட்டில் ஒரு டப்பாவும் க்ரீன் கறியிலையும் சின்ன பேக்கெட்டை விட இந்த மாதிரி பெரிய டப்பு வந்து லாபமாக இருந்துச்சு. ஸோ இந்த இது வந்து 1 kg டப். இதை நான் யூஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். பட் எனக்கு தெரிஞ்சு இதை நான் அடிக்கடி யூஸ் பண்ணுவேன். கறி பண்ணுறதா இருந்தாலும் சரி, சூப்பு அந்த மாதிரி இதுக்கு ஃப்ளேவர் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுவேன். ஸோ அது வாங்கினேன். அதுக்கப்புறமா ஜாப்பனீஸ் ஷார்ட் கிரெயின் ரைஸ் வந்து ஒரு பேக்கெட் வாங்கினேன். இந்த ரைஸ் ஆக்சுவலி இதை பற்றி பார்க்கும்போது தான் வந்து இது அவ்வளோ உடம்புக்கு நல்லது அப்படின்னு போட்டிருந்தாங்க. அடுத்து ஜாப்பனீஸ் குக்கிங் வைன் மீரின் அது வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் இது வந்து மஸ்டர்ட் பவுடர். அடுத்து ஹரிசா. ஸோ ஹரிசா பேஸ்ட் ஆக்சுவலி நான் வீட்டில் ட்ரை பண்ணணும்னு நினச்ச ஒரு பேஸ்ட். அதனால ஃபஸ்ட்டு இதை வாங்கி டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு இதை வந்து ரெப்ளிகேட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். பட் இது வந்து நல்ல ஒரு மேரினேட் உங்களுக்கு. ஸோ இது ஒன்று ஹோல் கிரெயின் மஸ்டர்ட். ஸோ இதுவும் எனக்கு வந்து ட்ரை பண்ணணுன்னு இருந்துச்சு. இதுவும் ரெசிபியில் வந்து இந்த இன்க்ரீடியன்ட் யூஸ் பண்ணியிருந்தாங்க. இங்கே கிடைக்கிறது மஸ்டர்ட் சாஸாக தானே கிடைக்கும், இது வந்து ஹோல் கிரெயின் மஸ்டர்ட். ஸோ அது அதுக்கப்புறமா பெஸ்டோ, கிளாசிக் பெஸ்டோ, என்னோடய ஃபேவரட் பிராண்ட் இது. ஜஸ்ட் பாஸ்தாவை பாயில் பண்ணி இந்த பெஸ்டோ சாஸை போட்டு டாஸ் பண்ணி நீங்கள் சர்வ் பண்ணலாம், அவ்வளோ நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பேம்பு ஷூட், இதுவுமே நான் பார்த்த அந்த ரெசிபிக்கு தேவையான ஒரு இன்க்ரீடியன்ட். அடுத்து செஸ்னட் இன் வாட்டர், இதுவுமே தான். இப்போ எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சுங்க, இதெல்லாமே அவைலபிளாக இருக்குது பாருங்கள். ஸோ இதெல்லாம் நான் யூஸ் பண்ணும்போது நான் உங்களுக்கு வந்து வீடியோ எடுக்கிறேன். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நைட் எங்கள் பிளான் வந்து என்னென்னா பார்பிக்யூ கார்டனில் பண்ணலாம் அப்படின்னு நினச்சோம். இந்த பின்னாடியில் அதனால நான் வந்து இன்றைக்கி நேத்து சதீஷ் வந்து நல்ல பெரிய சைஸ் ப்ரான்ஸ் வந்து வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ அதனால் ப்ரான்ஸையும் க்ரில் பண்ணி சாப்பிட்டுட்டு சிக்கனும் க்ரில் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ ஒரு லெமன் ஊற்றி வச்சுருக்கேன், கொஞ்சமாக சால்ட். மைக்கி அம்மாவுக்கு ஒரு ஸ்பூன் எடுத்தோம். ஆமாம், கொஞ்சமாக ரொம்ப லைட்டாக, ஏன்னா நான் ஒரு மேரினேட் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ சிக்கன் வச்சுருக்கேன். நான் யூஸ் பண்ணுறது தை,
லெக் விங்ஸ் இந்த போர்ஷன்ஸ் தான், பிரஸ்ட் வந்து யூஸ் பண்ணல. நல்லா அந்த சிக்கனில் வந்து இந்த மாதிரி ஸ்லாஷஸ் போட்டு வச்சுருக்கேன், அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த மேரினேஷன் வந்து உள்ள இந்த பண்ணு. கையிட போதும். ஸோ இதில் வந்து கொஞ்சமாக சால்ட் அகேன் இதுலேயும் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி இந்த ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட போகிறேன். ஸோ நம்மளோட லெமன் அண்ட் சால்ட்டை நான் சிக்கன்லேயும் சரி இதுலேயும் சரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன், இந்த ஓரத்தில் இருக்கட்டும். இப்போ நான் மேரினேஷன் இது ஆல்ரெடி நான் உங்களுக்கு வந்து அந்த ஒரு ரோஸ்ட் சிக்கன் ஷேர் பண்ணேன்ல, அதில் உள்ள மேரினேஷன் தான். இதில் வந்து என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி, கொத்தமல்லி கீரை, சில்லி, வரமிளகா, அதுக்கப்புறம் மஞ்சப்பொடி, அதுக்கப்புறம் வந்து டொமேட்டோ கெச்சப், கொஞ்சம் வினிகரு, சால்ட்டு, சுகரு, பெப்பர், இவ்வளவும் நான் வந்து ஆமாம் எதில் வேஸ்ட் வாஸ்ட் இல்லையா? ஓ சரி, எங்கள் வீட்டில் ஒரு கோழி வந்துடுச்சுங்க, அதுதான் அதுதான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கான். ஸோ இந்த மாதிரி கெட்டியாக அரைச்சிருக்கேன். இதே மேரினேஷன் தான் நான் ப்ரானுக்கும் ஆட் பண்ண போகிறேன், சிக்கனுக்கும் இதே தான். ஸோ ப்ரானுக்கு கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ எல்லாம் இது வந்து பர்டிகுலர்லி கிரில்டு சிக்கன், கிரில்டு ப்ரான்ஸ், கிரில்டு ஐட்டத்துக்கு நல்லாயிருக்கும். ஸோ ப்ரான் மேரினேட் பண்ணியாச்சு, இப்போ அதே மாதிரி சிக்கன். ஸோ சிக்கனும் நான் போட்டு இந்த இதை நல்லா இதில் அப்ளை பண்ணி மேரினேட் ஆகட்டும். ஸோ இந்த மேரினேஷனில் ஆயிலும் விடணும், நான் மறந்துட்டேன், அதனால இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் ரெண்டுத்துலேயும் விட்டுறேன். ப்ரான்லேயும் ஊற்ற போகிறேன், சிக்கன்லேயும் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கோங்க, ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடுவேன். ஓகே, சிக்கன் மிக்ஸ் பண்ணியாச்சு, ப்ரானும் மிக்ஸ் பண்ணியாச்சு, இது இதை கிளியராக பண்ணிடலாம். ஓகே, கிளீன்ட். எங்களோட வீட்டில் இருந்து ஒரு பறவை வந்திருக்கு, என்ன பறவை கூட எங்களுக்கு தெரியலண்ணா. என்ன பறவை? அதுக்கு தெரியும். ஆக்சுவலி நாங்க வந்து மிந்தி பாத்தீங்கன்னா ஃபயர் ஸ்டார்ட் பண்ண ரொம்ப கஷ்டப்படுவோம், ஆனால் இப்போ வந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் மெகா அந்த ஃபயர் ஸ்டார்ட்டர் எடுத்துகிட்டு வாங்க. சவுத் ஆஃப்ரிக்காவில் வந்து கிடைக்குதா? நீங்கள் அமேசானில் செக் பண்ணி பாருங்கள், ஃபயர் ஸ்டார்ட்டர் கிட்டுன்னு வெளியே தான் இருக்குடா. இது நாங்கள் வாங்கியிருந்தோம் ஃபயர் ஸ்டார்ட்டர், இது வச்சுட்டு வச்சாலே தீ டக்குன்னு வந்துடும், இல்லாட்டி ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவோம் தீ வந்து வர்றதுக்கு. இன்னும் அந்த கோழி போகல, கோழி பக்கத்து வீட்டுல இருந்து ஜம்ப் ஆயிருச்சு. சதீஷ் கோழிய பார்த்த உடனே சதீஷ் புரிச்சிருவோமா பார்பிக்யூ? ஆமா குட்டி, என்னடா
உன்னை குக் பண்ணி சாப்பிடுவோம். சொல்லது வரும் கோழி சாப்பிடலே தான் இருக்கு. ஸோ இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்பிக்யூ ரெடி. ஒரு நாளுமே நான் உங்களுக்கு வந்து எண்ட் ப்ராடக்ட் காணிக்கிறதே இல்லை. ஸோ இங்கே வந்து கேபேஜ் சாலட் வச்சுருக்கேன், ரோட்டி இருக்குது, அண்ட் நம்மளோட பார்பிக்யூ சிக்கன், கொஞ்சம் மேயோ. ஸோ இதோட இன்றைக்கி வீடியோ முடிச்சுக்கிறேன்.